பார்த்து கொண்டு ஆற்றின் இரு பக்கங்களையும் பார்த்து கொண்டு செல்லலாம். மேலும் அணில்கள், மலபார் அணில், இந்தியன் ஈகிள் போன்ற பலவிதமான பறவைகளை பார்க்கலாம். யானை, காட்டெருமை, மான், சிறுத்தை ஆகியவைகளை காணலாம். சிறுத்தை புலி வந்தால் சற்று பயமாகத்தான் இருக்கும், வந்தால் எதுவும் செய்ய முடியாது. இருப்பினும் நம்முடன் வனக்காவலர்கள் வருவார்கள். இதோ சிறுத்தையின் கால்தடங்கள் இந்த வழியாக சென்றுள்ளது. முதல் கால்தடம், இரண்டாம் கால்தடம் இது வழியாக ஆற்றை கடந்து சென்றுள்ளது. இந்த பக்கம் ஓடும் நதி பாம்பாறு என்று அழைக்கப்படுகிறது. இந்த பாம்பாறும் மற்றொரு ஆறும் இவ்விடத்தில் கலந்து கூட்டாறு எனும் பெயர் பெற்று இந்த கூட்டத்தின் நீர் தான் அமராவதி டேமிற்கு நீர் ஆதாரமாக உள்ளது. இப்பொழுது பாம்பாறை பார்த்தோம், அடுத்தது சின்னாரை பார்ப்போம். இதுதான் சின்னாறு. சின்னாற்றிலிருந்து தண்ணீர் சற்று குறைவாகவே வந்து கொண்டிருக்கிறது. இவ்விடத்திலிருந்து இவை இரண்டும் சந்திக்கும் இடம்தான் இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கும் கூட்டாறு. ஆற்றின் கரையோரத்தில் தங்கும் வசதியும் உள்ளது. எங்கள் பயணம் இன்னும் சிறிது நேரத்தில் நிறைவேறப் போகிறது. இன்னும் ஒரு அரை கிலோமீட்டர் நடந்து சென்றால் இந்த ஆற்றுக்கால் வழியே பயணம் இனிதே நடந்து முடிந்துவிடும். பிறகு நாங்கள் அவரவர்கள் வீட்டுக்கு திரும்ப வேண்டியதுதான். இது நாங்கள் நடந்து வந்த பாதைகள்.